தமிழகத்தின் முதல்வராக முதன்முறையாக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்கிறார். கடந்த ஆறு மாதங்களாகவே தமிழகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் மக்கள் பணிகளில் பங்கேற்று சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் ஸ்டாலின். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு என்ற தேர்தல் பிரச்சாரத்தில் மு க ஸ்டாலின் பொதுமக்களுடன் நெருங்கி பழகியது, சைக்கிள் ஓட்டியது, டீ குடிப்பது, பொதுமக்களுடன் உணவு உண்பது என பலவிதமான புது பிரச்சார உத்திகளை காண முடிந்தது. இதனை முற்றிலும் பின்புலத்திலிருந்து இயக்கியவர் பிரசாந்த் கிஷோர். ஆம், மக்களிடம் அணுகும் முறைகள், பேசும் விதம், திட்டங்கள் அறிவிப்பு, மக்களுடன் நெருங்கி பழகக்கூடிய வழிமுறைகள் என தேர்தல் பிரச்சார வியூகத்தை வகுத்து கொடுத்தவர்தான் இந்த பிரசாந்த் கிஷோர். பாரத பிரதமராக நரேந்திர மோடி இன்று அமர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கான தேர்தல் பிரச்சார வியூகத்தை வகுத்து கொடுத்ததும் இந்த பிரசாந்த் கிஷோர் தான். அதே போல மேற்கு வங்க முதல்வரான மம்தா பானர்ஜிக்கும் தேர்தல் பிரச்சார வியூகத்தை வகுத்து கொடுத்தவரும் இந்த பிரசாந்த் கிஷோர் தான். ஆம், மோடி தொடங்கி லேடி மம்தா வரை தேர்தல் வெற்றி வியூகத்தின் வில்லாக இருந்து எய்தவர் இந்த பிரசாந்த் கிஷோர். மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலக்கம் மட்டுமே, அதாவது 100 தொகுதிகளுக்கும் குறைவாகத்தான் வெற்றி பெறும் என ஆறுடம் சொன்னார் பிரசாந்த் கிஷோர். 200 தொகுதிகளுக்கும் மேல் மம்தா பானர்ஜி வெற்றி பெறுவார் என இவர் வகுத்து கொடுத்த உத்திகள் பலன் கொடுத்துள்ளது. இதற்கிடையே நேற்று தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு பிரசாந்த் கிஷோர் கொடுத்த பேட்டியில், இனி இதுபோன்று எந்த அரசியல் கட்சிக்கும் தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுக்கப் போவதில்லை என தெரிவித்திருந்தார். மேலும் இனிவரும் காலங்களில் தனது குடும்பத்தினருடன் நேரத்தை செலவு செய்யப்போவதாக தெரிவித்திருக்கிறார். வருங்காலம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். Rahul and your viewers, that I will quit any which way. So I will quit, I will cease to do what I have been doing until now. It's just that I'm glad God has been kind that I'm quitting, I'm able to quit after the victory and after being proven right that BJP will not cross out. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளின் வெற்றி பாதையை தேர்வு செய்வதற்காக பிரசாந்த் கிஷோர் வகுத்து கொடுத்த தேர்தல் உத்திகளுக்கு பல கோடி ரூபாய் பணம் ஊதியமாக பெற்றிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. தற்போது மோடிக்கு எதிராக லேடிக்கு ஆதரவாக மேற்கு வங்கத்தில் பிரசாந்த் கிஷோர் செயல்பட்டுள்ளார். வருங்காலத்தில் பிரசாந்த் கிஷோர் வீட்டிலும் வருமான வரி சோதனையை எதிர்பார்க்கலாம் போல தெரிகிறது.